சக்கரத்தாழ்வார், சுதர்சனர், சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வான் என்று பல்வேறு நாமங்களால் போற்றப்படும் சுதர்சன சக்கரமே சக்கரத்தாழ்வாராகும். மகாவிஷ்ணுவின் கைகளில் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இருந்தாலும் பெரும்பாலான கோயில்கள் திவ்ய தேசங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருக்கோலத்தில்தான் காட்சியளிப்பார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று திருப்பாவையில் திருமாலை பாடுகிறார் ஆண்டாள். திருமாலை எப்போது தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனை அனந்தாழ்வான் என்றும், வாகனமான கருடனை கருடாழ்வார் என்றும், நம்மாழ்வார் ஞானம் பெற்ற புளிய மரத்தை திருப்புளியாழ்வான் என்றும், மகாவிஷ்ணுவின் பஞ்ச ஆயுதங்களில் முதன்மையான சக்கரத்தை திருவாழி ஆழ்வான் எனும் சக்கரத்தாழ்வான் எனும் வைணவ சாஸ்திரங்களும் சில்பரத்தினம் என்ற நூலும் தெரிவிக்கிறது. சக்கரத்தாழ்வார் எப்போது பிறந்தார் என்பது புரியாத செய்தியாகவே இருந்தாலும் விஷ்ணு புராணங்களில் பல இடங்களில் சக்கரத்தாழ்வாரை நம்மால் காண முடிகிறது. சிசுபாலனின் தாய்க்கு அளித்த வாக்கின்படி சிசுபாலனின் தவறை 100 முறை மன்னித்து விட்டார் கிருஷ்ணர். அவனது 101வது தவறு கொதித்த சுதர்சன சக்கரம் சீறி எழுந்து பெருமாளின் எதிரியான சிசுபாலனை அழித்தது. மகாபாரத யுத்தத்தின் போது ஜயத்ரதனை வெல்ல இயலாத நிலையில் பெருமாளின் சக்கரம் வானில் சுழன்று எழுந்து சூரியனை மறைத்தது. அதனால் குருக்ஷேத்திரமே இருண்டது. இதனால் ஜயத்ரதன் ஒழிக்கப்பட்டு மகாபாரத வெற்றிக்கு வித்திடப்பட்டது. கஜேந்திர மோட்சம் என்ற புராண கதையில் யானையின் காலை பிடித்து கொண்ட மகேந்திரன் என்ற முதலையை சீவி தள்ளி கஜேந்திரனை காப்பாற்றியது சுதர்சன சக்கரமே. பக்தர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் பெருமாளுக்கே இடையூறு ஏற்பட்டார் போல விரைந்து காப்பவர் சக்கரத்தாழ்வார் என இவையெல்லாம் நிரூபிக்கின்றன. தெய்வங்களில் சிறப்புடைய தெய்வம் மகாவிஷ்ணு. அவர் ஸ்ரீமன் நாராயணன் ஆவார். உலகம் அனைத்தையும் படைத்து காத்து தன்பால் அடக்கிக் கொள்ளவும் ஆற்றல் பெற்றவர் மகாவிஷ்ணு. அவரின் பெருமையை 18 புராணங்களிலும் சிறக்க பேசுகிறார்கள். பெருமாள் கோயில்களில் 8 கரங்கள் கொண்ட சுதர்சனரையும், 16 கரங்கள் கொண்ட மூர்த்தியையும், 32 கரங்கள் கொண்ட மகா சுதர்சனரையும் காணலாம். பொதுவாக 8 அல்லது 16 கரங்களுடன் வீறு கொண்டு எழும் தோற்றத்துடன் ஆறுகோண சக்கரத்தில் சக்கரத்தாழ்வார் காட்சி தருவார். ஷட்கோண சக்கரம் என்னும் 6 கோணத்தின் மத்தியில் உக்கிர வடிவ சுதர்சனரும், திரிகோண சக்கரம் என்னும் முக்கோணத்தில் யோக நரசிம்மரும் அருள் பாலிக்கின்றனர். சுதர்சனர் தனது திருக்கரங்களில் சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குசம், அக்னி, கத்தி, வேல், சங்கம், வில், பாசம், கலப்பை, வஜ்ரம், கதை, உலக்கை, சூலம் என 16 கைகளில் 16 வகையான ஆயுதங்களுடன் மகா சுதர்சன மூர்த்தியாக காட்சி தருகிறார். சுதர்சன வழிபாடு மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது. அழிக்க முடியாத பகையை அழித்து நீக்க முடியாத பயத்தை நீக்க வல்லவர் சுதர்சன மூர்த்தி. மனிதனுக்கு பெரும்பாலான பாதிப்புகளுக்கு மூல காரணமாக இருப்பவை ருணம், ரோகம், சத்ரு எனப்படும் கடன், வியாதி, எதிரி போன்றவைதான். அவற்றை அழித்து மன அமைதியை தருகிறார் சுதர்சன மூர்த்தி. கல்வி தொடர்பான தடைகளை நீக்கி சரளமான கல்வி யோகத்தை அருள்வார். கெட்ட கனவுகள், மனசஞ்சலம், சித்த பிரம்மை, பேய் பிசாசு, பில்லி சூனியம், ஏவல் போன்ற மனம் தொடர்பான பாதிப்புகள் தொந்தரவுகளில் இருந்தும் விடுபட செய்வார். ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகளின் திசைகள் புதன், சனி திசை நடப்பவர்கள் ஸ்ரீ சுதர்சனரை வழிபட்டால் கிரக தோஷத்தில் இருந்து விடுபடலாம். சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாருக்கு துளசி சாற்றி துளசியால் அர்ச்சனை செய்து 12, 24, 48 முறை வலம் வந்து வழிபட்டால் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் நிறைவேறும். நம்மை சூழ்ந்திருக்கும் துன்பங்கள், தடைகள், தடங்கல்கள் எல்லாம் விலகி நல்வழி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருமாலின் வலக்கையை அலங்கரிக்கும் சக்கர ஆயுதமே சக்கரத்தாழ்வார். இவர் திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகர் கூறுகிறார். திருமால் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கென்று தனி சந்நிதி உண்டு. இவர் 16, 32 என்ற எண்ணிக்கைகளில் கைகளை உடையவர். பெரியாழ்வார்,
சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு என வாழ்த்தி பாடியுள்ளார். திருமாலுக்கு இணையானவர் என்று எழுதிய சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டாகத்தில் சக்கரத்தாழ்வாரை பலவாறும் போற்றியுள்ளார். சங்கு சக்கர கதாபாணியான பெருமாளின் கரங்களில் எப்போதும் வலக்கையிலேயே இடம்பெற்று இருப்பவர் சக்கரத்தாழ்வார். ஆனால் சில இடங்களில் மாறுபட்டு அமைந்திருப்பதும் உண்டு. திருக்கோவிலூரில் மூலவர் இடக்கையில் காட்சியளிக்கிறார் சக்கரத்தாழ்வார். அதே போல அமைந்து பிரயோகிக்கும் நிலையில் காணப்படுவது பஞ்சகிருஷ்ண திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரத்தில். மேலும் சிவன் கோயில்களில் மட்டுமே நவகிரக வழிபாடு உண்டு. அவ்வழிபாடுகளினால் பக்தர்கள் தங்கள் தோஷங்களை நீக்கிக் கொள்வார்கள். விஷ்ணு கோவில்களில் அவை இல்லை என்றாலும் அங்கேயுள்ள சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் நவகிரக தோஷங்களை நீக்கும் என்பது ஐதீகம். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாயே நம என்ற மந்திரம் சொன்னால் நவகிரக தோஷங்கள் விரைவில் நீங்கிவிடும் என்கிறார்கள். மேலும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும் என்பதும் ஐதீகம். இந்த சுதர்சனருக்கு உகந்த நாள் வியாழன் மற்றும் சனிக்கிழமை. இந்நாட்களில் அவருக்கு சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி வழிபட்டால் நினைத்தது நல்ல காரியங்களில் வெற்றி கிட்டும் என்றும் நம்பிக்கை உள்ளது. வேத புராணங்களின்படி ஆண்டுதோறும் ஆணி மாதம் தசமி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படும். பல வைணவ கோவில்களில் இத்தினத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறும். சக்கரத்தாழ்வாருக்கு பல பழமையான திருக்கோவில்களில் தனிச்சன்னதி கொண்டு காட்சியளிப்பதை காணலாம். குறிப்பாக ஸ்ரீரங்கம், காஞ்சி வரதர் கோயில், திருமாலிருஞ்சோழை, கல்லழகர் கோவில், திருமேகூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் போன்ற இடங்களில் இவருக்கு தனி சன்னதி உண்டு. தற்போது இவரின் மகிமையை புரிந்து கொண்டு பல திருத்தலங்களில் இவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்து வருகின்றன. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.